நடிகர் சிம்புவின் தந்தையும் தமிழ் திரையுலகில் கோலோச்சியவருமான டி ராஜேந்தர் உயர் சிகிச்சைக்காக வெளிநாட்டுக்கு அழைத்துச் செல்லப்படுவதாக நடிகர் சிம்பு கூறியிருக்கிறார் இதுகுறித்து இன்றைய தினம் சிம்பு வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தனது தந்தைக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதால் தனியார் மருத்துவமனையில் சேர்த்ததாகவும் அங்கே செய்யப்பட்ட பரிசோதனையில் அவருக்கு வயிற்றில் சிறிய இரத்தக்கசிவு ஏற்பட்டது தெரியவந்ததாகவும் கூறியிருக்கிறார் டி ராஜேந்தருக்கு உயர் சிகிச்சை வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியதால் அவரது உடல்நலன் கருதியும் உயர் சிகிச்சைக்காகவும் வெளிநாட்டுக்கு அழைத்துச் செல்கிறோம் என சிம்பு குறிப்பிட்டுள்ளார் தனது தந்தை முழு நினைவுடன் நலமாக உள்ளார் கூடிய விரைவில் சிகிச்சை முடிந்து அனைவரையும் சந்திப்பார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த பத்தொன்பதாம் தேதி நடிகர் டி ராஜேந்தர் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையொன்றில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டார் நடிகர் இயக்குனர் பின்னணி பாடகர் பாடலாசிரியர் என பன்முகம் கொண்டவர் டி ராஜேந்தர் அறுபத்தி ஏழு வயதாகும் டி ராஜேந்தர் தன்னுடைய பன்முக திறமைக்காகவும் அடுக்குமொழி வசனங்களுக்காகவும் திரைத்துறையில் புகழ் பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு ஒருதலை ராகம் படம் மூலம் நடிகர் இயக்குனர் மற்றும் இசையமைப்பாளராக திரைத்துறையில் அறிமுகமானார் பின்பு வசந்த அழைப்புகள் உயிருள்ளவரை உஷா வீராசாமி உள்ளிட்ட பல படங்களை இயக்கி நடித்துள்ளார் தனது மூத்த மகன் சிலம்பரசனை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கில் தான் இயக்கிய உறவை காத்த படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகப்படுத்தினார் இவருக்கு குரலரசன் என்ற மகனும் இலக்கியா என்ற மகளும் உள்ளனர் இவர் கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு லட்சிய திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற அரசியல் கட்சியையும் ஆரம்பித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது